Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான அமேசிங்கான கடலை முட்டை எப்படி செய்யறது பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பீனட் 1 கப் அதாவது கடலை, அப்புறம் வெல்லம் 1 கப். உங்ககிட்ட வெல்லம் கட்டியா இருந்ததுன்னா இது மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி குட்டி குட்டியா 1 கப் ஃபுல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பானை பண்ணி அதுக்குள்ள அந்த 1 கப் கடலையே போட்டுங்க. அந்த கடலையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை நல்லா ஆறினோனே அதை வடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கடலையோட தோலாம் தனியா எடுத்துக்கலாம். இப்ப மறுபடியும் அந்த பானை பண்ணி அந்த 1 கப் வெல்லத்தை போட்டுடலாம். அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலச்சிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கலஞ்சதுக்கு அப்புறமா இதோட பதம் செக் பண்ணி இந்த மாதிரி தண்ணில கொஞ்சமா அந்த பாகை ஊத்தி பாருங்க. அது இந்த மாதிரி நல்லா அமுக்குற மாதிரி இருக்க கூடாது. அப்படி இருந்ததுன்னா கடலை முட்டாய் கடிக்கும் போது சூயிங் கம் மாதிரி இழுக்கும். அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் வெள்ளத்தை ஈட் பண்ணுங்க. தண்ணில ஊத்தும் போது உடஞ்சிச்சுன்னா அதுதான் கரெக்டான பதம். இப்போ அந்த வெள்ளத்துல நம்ம உடச்சு வச்சிருக்க கடலையெல்லாம் போட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நெய் தடவி வச்சுக்கோங்க. நம்ம அதுல நெய் தடவினாதான் நல்லா ஒட்டாம வரும். இப்ப நம்ம கடலை அதுல போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்ப அது ஹார்ட் ஆகிறதுக்குள்ள கத்தியில நல்லா பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம்.
அது நல்லா ஹார்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல இருந்து எடுத்துடலாம். இப்ப நம்மளோட கடலை முட்டை ரெடி. யம்மி யம்மி கடலை முட்டை. இப்ப பாருங்க எப்படி நல்லா ஈஸியா வளையுது. நம்ம வீட்ல செஞ்ச கடலை முட்டை வித் லாட்ஸ் ஆஃப் லவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட அது வரைக்கும் பாய்.